ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 1 முதல் தொழில்முறை படிப்புகள் வரை பயிலும் மாணவர்களுக்கு 2021-22 நிதியாண்டில் ₹250 முதல் 15,000 வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான மின்னணு முறையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளன. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ₹400 குறைந்து ஒரு சவரன் ₹35,720 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை ₹67.40 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அரசு துறைகளில் ஆவின் இனிப்புகளை வழங்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கான சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகளின் ஆவில் நிறுவனம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் துணை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. மேலும் பொது கலந்தாய்வில் பங்கேற்க முடியாத மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருச்செந்தூர், திட்டக்குடி உட்பட மேற்கண்ட இந்த 19 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆவின் பால் மூலம் நாட்டு பசுவின் பால் விற்பனை செய்ய இருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்டாசுகளை அனுமதிக்க கோரி டெல்லி, ஒடிசா, ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய 4 மாநில முதல்வர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் உச்சநீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் வழிகாட்டுதலின்படி தயாரிக்கப்பட்ட பட்டாசுகளை அனுமதிக்க வேண்டும் என்றும், பட்டாசு விற்பனைக்கு விதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தடை குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்களில் அடகு கடை நடத்துபவர்களுக்கு கடன்கள் வழங்கக்கூடாது என்றும், அதை மீறி வழங்கினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது. சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட அரசு குடியிருப்பில் 45 நாட்களுக்குள் மறுசீரமைப்பு பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அக்டோபர் 31 வரை இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ரேஷன் அட்டைகளை வைத்திருக்கும் வெளிமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தமிழகத்தில் எந்த ஒரு ரேஷன் கடையிலும் உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக அரிசி 1 கிலோவிற்கு ₹3 மற்றும் கோதுமை 1 கிலோவிற்கு ₹2 மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் 4 நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரையிலான 2 அடுக்கு சாலை திட்டம் ₹5,965 கோடி மதிப்பீட்டில் விரைவில் தொடங்கப்படும் என்று சென்னை துறைமுக பொறுப்புக் கழக தலைவர் தெரிவித்துள்ளார். காலாவதியான ஓட்டுநர் உரிமம், RC, பிட்னஸ் சர்டிபிகேட் போன்ற ஆவணங்களை புதுப்பிப்பதற்கு கொரோனா காலகட்டத்தில் கால அவகாசம் அக்டோபர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அக்டோபர் 31 பிறகு மீண்டும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என சாலை மற்றும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள அரசினர் மகளிர் IIT வேலைவாய்ப்பு உதவியுடன் கூடிய தொழிற்பயிற்சி வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை இம்மாத இறுதி வரை நடைபெற்று வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்சி நல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.